கொரோனா தொற்று பரவல் மீண்டும் அதிகரித்து வருவதால் புதுச்சேரியில் 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை வருகிற திங்கட்கிழமை முதல் மே 31ஆம் தேதி வரை பள்ளிகள் மூடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சிபிஎஸ்இ மற்றும் இசிஎஸ்இ பாடத்திட்டங்களின் கீழ் இயங்கும் பள்ளிகள் உட்பட அனைத்து பள்ளிகளும் இயங்காது. ஆனால் 9 முதல் 12ஆம் வகுப்பு வரை பள்ளிகள் தொடர்ந்து செயல்படும் என்றும் தேவைப்பட்டால் அந்த வகுப்புகளுக்கும் விடுமுறை அளிப்பது குறித்து பரிசீலிக்கப்படும் என்றும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே பஞ்சாப் மாநிலத்தில் வருகிற 31ஆம் தேதி வரை கல்வி நிலையங்கள் அனைத்து மூடப்பட்டிருக்கும் என்று அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் கொரோனா தடுப்பூசி முகாமினை மாநகராட்சி ஆணையர் கோ பிரகாஷ் இன்று தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சென்னை மாநகராட்சியில் மட்டும் இதுவரை 450,000 பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டிருப்பதாக கூறினார். நேரு உள் விளையாட்டு அரங்கில் சனிக்கிழமை தோறும் சிறப்பு முகாம் நடத்தப்படும் என்றும் நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்திலும் தடுப்பூசிக்கான சிறப்பு முகாம் ஏற்படுத்தப்படும் என்றும் தெரிவித்தார். ஏப்ரல் மாதம் இறுதிக்குள் 25 முதல் 30 லட்சம் பேருக்கு தடுப்பூசி செலுத்த இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதாகவும் பிரகாஷ் தெரிவித்தார். நாகை மாவட்டம் புதிய கடற்கரையில் மணல் சிற்பங்களால் வாக்காளர்களிடையே தேர்தல் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுகிறது. வண்ண கோலங்கள் மணல் சிற்பங்கள் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் முயற்சியாக மாவட்ட நிர்வாகம் இந்த கண்காட்சிக்கு ஏற்பாடு செய்துள்ளது. இதனை பொதுமக்கள் பார்வைக்காக மாவட்ட தேர்தல் அலுவலர் பிரவீன் பி நாயர் இன்று திறந்து வைத்தார். ஏப்ரல் 6ஆம் தேதி சட்டப்பேரவை தேர்தலில் அனைவரும் தவறாமல் வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தும் விதமாக மணல் சிற்பங்கள் வண்ண கோலங்கள் இதில் இடம்பெற்றுள்ளன. நமது வாக்கு நமது எதிர்காலம் மறவாமல் வாக்களிப்போம் என்ற வாசகங்களும் கண்காட்சியில் எழுதப்பட்டுள்ளன. வாக்குப்பதிவு நாளின்போது வாக்காளர்களுக்கு கொரோனா பெருந்தொற்று ஏற்படாத வண்ணம் அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்டிருப்பதாக திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் சிவனருள் தெரிவித்தார். சட்டப்பேரவை தேர்தலில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி மாவட்டத்தின் அனைத்து இடங்களிலும் விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொள்வதற்கான வாகனங்களை இன்று ஆட்சியர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாவட்டத்தில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளில் அரசு ஊழியர்கள் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர்களுக்கு பொதுமக்கள் முழுமையான ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். அரியலூர் மாவட்டத்தில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக மினி மாரத்தான் போட்டி நடைபெற்றது. மாவட்ட விளையாட்டுத்துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த போட்டியை ஆட்சியர் ரத்னா தொடங்கி வைத்தார். 2 கிலோமீட்டர் தூரம் நடைபெற்ற போட்டியில் பள்ளி கல்லூரி மாணவ மாணவியரும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இதில் பங்கேற்ற அனைவருக்கும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன.